ஸ்பாட்லைட் வழங்குபவர் டிஎம்கே செட்ஸ். நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். கோவை பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன செய்கிறார்? உங்களை எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த கூட்டுக்குள் அழைத்து வந்து இந்த மாவட்டத்தினுடைய பெருமையை அவர் அதிகப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள், அவரை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ரெண்டாயிரத்தி 2021 தேர்தல் வரைக்குமே கோயம்புத்தூர்ல திமுக ஜெயிக்கிறது கஷ்டம், அங்க அதிமுக தான் ஸ்ட்ராங்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படும். ஆனா இந்த கருத்தை மாற்றியமைக்க ஸ்டாலின் வகுத்த வியூகம்தான் செந்தில் பாலாஜிய கோவை மாவட்டத்திற்கான பொறுப்பு அமைச்சரா நியமிச்சது. செந்தில் பாலாஜி நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறமா கோயம்புத்தூரை மையப்படுத்தி திமுக எடுத்த நடவடிக்கைகள் என்ன? அதிமுகவை விட கோயம்புத்தூர்ல பலம் பெற்றதா திமுக? செந்தில் பாலாஜியின் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் என்ன? இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். பொள்ளாச்சியில நடந்த கூட்டத்தில் பேசின திமுக தலைவர் ஸ்டாலின், கோவை மாவட்டத்துக்கு பொறுப்பாளரா சரியான ஆளத்தான் நியமிச்சிருக்கீங்கன்னு சொல்ற அளவுக்கு செந்தில் பாலாஜி வளர்ந்திருக்கிறதா பொதுக்கூட்ட மேடையிலேயே சொன்னார். 55,000 பேரை சேர்த்து மாநாடு மாதிரி நடத்தி இருக்கிறதா செந்தில் பாலாஜியை பாராட்டினாரு ஸ்டாலின். 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளையும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளால் வெற்றி பெற முடியல. அமைச்சர்கள் தேர்வுக்கு அப்புறமா அமைச்சர்கள் இல்லாத மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களை நியமிச்சாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அப்படி கோயம்புத்தூர்ல வீக்கா இருக்கிற திமுகவை பலப்படுத்த பொறுப்பு அமைச்சரா செந்தில் பாலாஜியை நியமிச்சாரு ஸ்டாலின். கோயம்புத்தூர்ல திமுகவை பலப்படுத்த செந்தில் பாலாஜி சில வியூகங்களை கையில எடுத்தாரு. அதுல ரொம்ப முக்கியமானது முதலமைச்சரோட நேரடி கண்காணிப்புல கோவை இருக்குங்கிற விஷயத்த பேசுபொருளாக்குனது. பாஜக சட்டமன்ற உறுப்பினரான வானதி ஸ்ரீனிவாசன் கூட கோவைய முதலமைச்சர் வஞ்சிக்கிறாருன்னு சொன்னப்ப அவரையே ஆய்வு கூட்டத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு. கொரோனா நிவாரண பணிகளை கோவையில தொடங்கி வச்சது மட்டும் இல்லாம கோவை இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு பிபிஇ கிட் அணிந்து கொரோனா வார்டுக்குள்ள போய் நோயாளிகளை நேரில் சந்திச்சு ஸ்டாலின் பேசினது எல்லாராலையும் பெருசா கவனிக்கப்பட்டுச்சு. அதிமுகவை பலவீனப்படுத்துற விஷயங்கள் கோவையில நடக்க ஆரம்பிச்சுச்சு. எஸ்பி வேலுமணி மீதான ரைடு, அதிமுக உட்கட்சி மோதல்கள்னு தொடர்ந்து வேலுமணியினுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்குச்ச. முன்பிருந்த செல்வாக்கோட செயல்பட முடியலையேன்னு உள்ளாட்சி தேர்தலுக்கு முதல் நாள் அவர் கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி அவர் செய்த தர்ணான்னு சொல்லப்படுது. இதுக்கெல்லாம் பின்னாடி இருந்தது செந்தில் பாலாஜி தான் சொல்றாங்க திமுகவினர். கோவை மாநகராட்சியில இருக்கக்கூடிய 100 வார்டுகள்ல திமுக கூட்டணி 96 வார்டுகள்ல ஜெயிச்சு முதன் முறையா கோவை மேயர் பதவியை திமுக கைப்பற்றினாங்க. அதே போல மொத்தம் இருக்கக்கூடிய 7 நகராட்சிகளையும் திமுக தன்வசமாக்குச்சு. உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சி ஜெயிக்கிறது வழக்கமான விஷயம்னு சொல்லப்பட்டாலும் செந்தில் பாலாஜி அதுக்கான வேலைகளில் ஈடுபட்டதா சொல்லப்பட்டுச்சு. திமுக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலப்போ ஹாட்பாக்ஸில் பணப்பட்டுவாடா நடத்துச்சுன்னோ இதை செந்தில் பாலாஜி தான் முன்னாடி நின்று நடத்தினாருன்னோ அதிமுக குற்றச்சாட்டுகளை முன்வச்சாங்க. அதே மாதிரி அதிமுகவினரை முடக்கிற வேலைகளில் செந்தில் பாலாஜி செய்கிறதாவும் விமர்சனங்கள் எழுந்துச்சு. செந்தில் பாலாஜி பொறுப்பு வகிக்கிற மின்சாரத்துறை மேலே தொடர்ந்து அண்ணாமலை முறைகேட்டு புகார்களை முன்வைக்கிறாரு. மின்கட்டண உயர்வு விஷயத்திலையும் செந்தில் பாலாஜியை கடுமையாக விமர்சித்தாங்க எதிர்கட்சிகள். இதெல்லாம் ஆட்சி ரீதியாக அவர் வகிக்கிற அமைச்சர் பதவி மீதான விமர்சனங்கள்னோ கட்சி பொறுப்பாளராக கோயம்புத்தூரில் கட்சி தனக்கு கொடுத்த இலக்கை நோக்கி திமுகவை நகர்த்துற வேலையை செந்தில் பாலாஜி செய்கிறதா சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள். உள்ளாட்சி தேர்தல் வெற்றியை பெருசாக எடுத்துக்க முடியாதுன்னோ
2019 மக்களவைத் தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் ஜெயிச்சதுக்கு பின்னாடி பாஜக எதிர்ப்பு மனநிலை இருந்ததையும் சொல்றப்ப 2024 தேர்தல் முடிவுகள் தான் செந்தில் பாலாஜிக்கான அக்னி பரீட்சையாக இருக்கும்னு சொல்லப்படுது. தன்னோட பொறுப்பில் எல்லா தொகுதிகளையும் ஜெயிச்சு ஸ்டாலினுடைய பாராட்ட தக்க வைப்பாரா, இல்லை செந்தில் பாலாஜியினுடைய வியூகத்தை உடைச்சு கோவை அதிமுக ஆதரவை தொடருமாங்கிறத தேர்தல் முடிவுகள் தான் முடிவு செய்யும். Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.